வணக்கம் மக்களே, பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரோமோலாம் தெரியும், சண்டேன்னா என்ன, டைரக்டாக நாமினேஷன் ப்ராசஸ் தான், அப்படி தானே அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தா அதான் நடந்திருக்கு. ஸோ வந்தவன சொல்லுங்கப்பா, யார் எலிமினேட் ஆக போகிறா சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோடனே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இவங்க எழுதுகிறார், யாருன்னா தினேஷ் எழுந்து சொல்கிறாரு, சார் எனக்கு தெரிஞ்சு விக்ரமாக இருக்கும் அப்படின்னு டவுட்டாக இருக்குது சார். ரெண்டாவது விஜயவர்மா எழுந்து, சார் ஜோவிகா சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மூணாவது விஷ்ணு எழுந்து விக்ரம்ன்றாங்க. நாலாவது மாயா எழுந்து ஜோவிகான்றது தான் கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. ஏன் மாயா ஜோவிகாவை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ரெண்டு நாளாக வந்த பாட்டுகளை வைத்து மாயா ஒரு பக்கம் கணிச்சிட்டாங்க. ஸோ நம்ம கேங்கில் இருக்கவங்க தான் கடந்த வாரம் போயிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஜோவிகா சான்ஸ் இருக்குது, பாட்டும் இடிக்குது. ஸோ அந்த வகையில் ஜோவிகா தான் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தீவிரமாக கணிச்சிட்டாங்க ஒரு பக்கம் மாயா. அதுக்கப்புறம் குல் சுரேஷ் வந்து சொல்கிறாங்க, சார் நாங்கள் ஒன்று சொல்லுவோம், ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணுவீங்க, நீங்களே சொன்னீங்களா எப்படி சார், நீங்களே காமிச்சிருங்க சார் அப்படின்ற மாதிரி டேரெக்டாக கமல் சார்கிட்டே சொல்லிட்டாரு. கமல் சாரும் உட்காந்துட்டு அது இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஜோவிகா எலிமினேஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும், ஓகேங்களா? அது ஒரு கேமை உடைக்கிற விதமாக தான் இருக்கும். ஏன்னா ஜோவிகா ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங் பிளேயர் நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டில் எத்தனை வாரம் கேப்டன்சி நாமினேஷன் அமைச்சிருப்பாங்க, இதெல்லாம் அமைச்சிருப்பாங்க. நான் என்ன நினச்சேன் தெரியுமா, குறிப்பாக அங்கே பேர் சொல்லும்போது கூட ஜோவிகா பேர் வராது, வேறு யாருனா பேர் தான் சொல்லுவாங்கன்னு நினச்சேன். பட் அதுலேயும் ரெண்டு பேர் ஜோவிகாவோட பேர் சொன்னது ஓ எனக்கே ஒரு பக்கம் ஷாக்கிங் தான் தான் இருந்தது. பட் ஜோவிகாவுக்கு நெகட்டிவ் அங்கே போச்சு தெரியுமாங்க. ஸோ நாலு வாரம் ஃபஸ்ட்லேருந்து நாலு வாரம் இண்டிவிஜுவலாக இருந்தாங்க. எப்போ வைல்ட் கார்டு என்ட்ரி ஆனதுக்கப்புறம் இந்த கேங் கூட போய் சேர்ந்தாங்களோ அப்பயே அவங்களோட ஆட்டங்காலி. மாயாவோட கேங்கில் போய் சேர்ந்ததுக்கப்புறமே கம்ப்ளீட்டாக ஜோவிகா எங்கேயோ இந்த கேமை விட்டு வெளியே எங்கேயோ ட்ராவல் ஆகிட்டு அப்படியே பாதிலேயே போயிட்டாங்க அப்படின்றது தான் உண்மையான கருத்து. ஸோ அதுக்கப்புறம் நிறைய இன்ட்டு கொடுத்தாலும் சரி, சிங்கம் சிங்கிளாக தான் வரும், சிங்கம் ஆல்வேஸ் சிங்கிள், இப்படி பல இன்ட்டுகள்லாம் கொடுத்தாலுமே அதிலிருந்து வெளியே வர முடியாமல் முயற்சி எடுத்தாலுமே முடியாமல் அப்படியே படுத்துட்டார் ஐயா அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த வாரம்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களும் கேங்கை விட்டு வெளியே வந்துட்டு இவங்க கூட மிங்கிளாக ட்ரை பண்ணாலுமே ஸோ அவங்களால நார்மலாக முடியல, ஒரு விஷயத்த எடுத்து பேச முடியல, அந்த அளவுக்கு இதுவும் இல்லை. அதிகமாக வந்து சாப்பிட்றது தூங்கிறது சாப்பிட்றது தூங்கிறது அப்படின்ற மாதிரி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களால இந்த கேமில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான். ஸோ அதனால் அவங்க வெளியேறதுல சந்தோஷம்தான் எனக்கு தோணுச்சு. ஸோ எனிவே அது நடந்து போச்சு. இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு, அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சேவிங் ஆர்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் விசித்ராவை கடைசியில் வச்சு சேவ் பண்ணணும்னு நினச்சேன், பட் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று ரெண்டு பேர் சேவ் ஆச்சா, இன்றைக்கி வந்து தினேஷ் சேவாகப்பட்டிருக்கார், அதுக்கப்புறம் விசித்ரா சேவாகப்பட்டிருக்கார், இன்னொன்று மூணாவது அனன்யா. ஸோ அனன்யா நான் ப்ரிடிக்ட் பண்ணது தான். ஸோ இதில் விசித்ராவை கொஞ்சம் டேஞ்சர் ஜோனில் உட்கார வச்சுருந்தீங்கன்னா அவங்களோட கேம் மாடுலேஷன் மாதிரி கொஞ்ச நேரம் அவங்கள கொஞ்சம் அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட் வச்சு இது பண்ணியிருக்கலாம். பட் எனிவே ஓட்டு இருந்ததால், விசித்ரா ஓட்டு இருந்ததால் அதை பண்ணாமல் இப்படி எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக சேவ் பண்ணிட்டாங்க. பாவம், நேற்று அடித்த அடியிலே விசித்ரா செம காண்டாயிட்டாங்க, திருப்பி இதை பண்ணியிருந்தோன்னு வச்சுங்களேன் இன்னும் செம காண்டாகி செம வெறுப்பாக இருப்பாங்க அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். பட் இப்போ ஜோவிகா எலிமினேட் ஆனதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம், என்னடா இது ஸ்ட்ராங் பிளேயர்னு நினச்சிட்டு இருந்த ஜோவிகாவே வெளியேறாங்கன்னா அப்போ வேறு மாதிரி ஏதோ போயிட்டுருக்குது, நம்ம எதனா பண்ணி ஆகணும் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருந்தால் இதுதான். இப்போ விக்ரம் மேலே ஒரு பயம் வந்துடும், என்னையா இது எல்லா வாரமும் போட்டுகிட்டே இருக்கேன், இந்த செட் ப்ராப்பர்ட்டி வெளியே போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி விஷ்ணு கடுப்பாயிடுவார், குல் சுரேஷ்லாம் கடுப்பாயிட்டு என்னையா பண்ணுறாங்க. ஆனால் வார வாரம் சேவாயிரனா எப்படி இது, அவங்க கூட போகிறவங்க எல்லாம் ஹெல்மெட் ஆறாங்க ஆனால் அவன் மட்டும் ஹெல்மெட் ஆயிடறானே, அப்படி ஹெல்மெட் ஆக மாட்டானே அப்படின்ற ஒரு டவுட்லேயே இருப்பாங்க நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்.